நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்று அட்மின் டாக்ஸில் யாருடைய ட்வீட்டுக்கு வந்த கமெண்ட்ஸை நம்ம கழுவிகளை ஊற்ற கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். அப்படின்னா நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாஜக தலைவராக கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஸ்டேட்மெண்ட். இது என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, நேர்மை அப்புறம் சுய ஒழுக்கம் இந்த ரெண்டுத்திலையும் அண்ணாமலை யாரும் உரசி பார்க்க முடியாது. மற்ற விஷயத்தில் வேணால் நீங்கள் என்னைய புரட்டு போட்டு எடுக்கலாம், உரசி உளுந்தெடுத்துடலாம், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அண்ணாமலையை நீங்கள் டச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காப்புல. பிபிசி நியூஸ் தமிழ் அப்படிங்கிற அந்த சேனல்லேருந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டு கேட்டிருக்காங்க. அதில் வழக்கம் போல் இதை பார்த்த உடனே கமெண்ட்ஸில் நம்ம ஆளுகள்லாம் எப்படி கழிவுகளை ஊற்றிருக்குது, கமெண்ட்ஸில் அவங்களோட கருத்துக்களை என்னவாக பதிவு செஞ்சுருக்காங்க, யாரெல்லாம் அண்ணாமலை அவர்களை வாழ்த்த வயதின்றி வணங்கி நின்றுருக்காங்க அப்படிங்கிறத இந்த அட்மிட் டாக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு சிறிய வேண்டுகோள், இப்படி சொன்னோடனே தமிழில் பார்த்துருப்பீங்க, சில பல பிட்டுகள்லாம் ஓட்டியிருப்போம், உள்ளேயும் இந்த குஜராலான மேட்டருக்கெல்லாம் சில பல இருக்குது. ஏதோ இந்த பெங்களூர் வீடியோ சரி வாங்க, அந்த குஜராலான மேட்டருக்கெல்லாம் நம்ம உள்ளே போய் பேசுவோம். முத கமெண்டே பாருங்க, அண்ணன் கையில பிடிச்சி நிக்கிறாப்ல, அந்த ஜக்கி பிடிச்சி நிப்பாப்ல, இல்ல இந்த போர்டு பிடிச்சி நிப்பாங்க இல்ல ஜக்கி, இதெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு என்ன வரும், ஜக்கி ஆதரவாளர் தான் என்ன போர்டா இருக்கும், சேவ் காவேரியா காவேரி காலையா இல்லையா, ஓ நான் ஒரு அறவேக்காடு, ஆண் ஒரு அறவேக்காடு என்னவா இருக்கும், இவ்வளோ பப்ளிக்காக அண்ணன் உள்ள வந்து ஒத்துப்பாரு இல்லை, அதாவதுங்க அந்த பழவேற்காடு அப்படின்னு ஊர் இருக்கும், அதே மாதிரி பழவேற்காடு மாதிரி அறவேக்காடு அப்படிங்கிறத ஊர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அண்ணன் கூட ஏதோ சேலம் பக்கம் கொங்கு பல்ட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அங்கே இந்த மாதிரியான இல்லை இல்லை அங்கே எதுவும் இந்த மாதிரி இந்த பழவேற்காடுன்னு இங்கே இருக்கிற மாதிரி அங்கே அறவேக்காடு அப்படின்னு ஊர் எதுவும் இருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியல. அப்படி இல்லாமல் ஊர் இருக்கா அறவேக்காடுலாமல் வச்சுருப்பாங்க, ஒருவேளை அண்ணாமலை அவருடைய சொந்த ஊராக இருந்தால் கூட அப்படியே பேர் வந்து வெளிப்படைய வைப்பாங்க, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. வேறு இது என்னவா இருக்கும் அறவேக்காடுங்க, ஒருவேளை அண்ணனுக்கு வந்து இந்த அறவேக்காடை தான் சாப்பிடுவோம் போல் இருக்குங்க. நிறைய பேர் இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சையாக அறவேக்காடாக சாப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதுமாரி அந்த மாதிரி இருக்குமா, இல்லைனாக்கா ஒருவேளை இந்த ஆப்பாயில் அதெல்லாம் அறவேக்காடாக அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க, சில பேருக்கு அவுச்ச முட்டையே அறவேக்காடாக இருந்தாலும் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியாக இருக்குமோ அண்ணன் ஒரு அறவேக்காடு அப்படின்னு அதை உணவு கம்பேர் பண்ணி எதுன்னு சொல்லியிருப்பாரா என்னவா இருக்கும் தெரியல. அதாவது அவங்களுடைய கட்சி அப்படியாப்பட்ட கட்சி தான், அதுக்காக என்ன எங்கள் அண்ணன் அண்ணாமலையுமே அப்படியே இருப்பார், என்ன கட்சியில் ஒருத்தர் ரெண்டு பேர் கூடவா கொஞ்சம் அறவேக்காடுலேருந்து கொஞ்சம் முக்கால் வேக்காடு அப்படி மாறாமலாம் இருப்பாங்க. எங்கள் அண்ணன்லாம் எங்கள் அவர் கர்நாடகாவில் சிங்கம், எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள், வரும்போதே வந்து சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிட்டே தான் வந்தாப்புல, இங்கே வந்தோம்னா கண்டுபிடிச்சிட்டாங்க சங்கி ஆட்டுக்குட்டின்னு, ஒருவேளை என்னவா இருக்கும் அறவேக்காடு அப்படிங்கிறது அப்படி பப்ளிக்காக வந்தால் ஒத்துப்பாரு, அது என்னங்கிறது நம்ம தெரியலைங்க. ஏதோ அறவேக்காடுன்னு இருக்குது, அதுக்கு மேலே டிஸ்கஷனில் போக வேண்டாங்க, ரொம்ப லென்த்தாக போகுது, நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம். ஏங்க எங்கள் அண்ணன் சீரியஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து முன்னாடி வைக்கிறாப்புல, ஒரு நெருப்பு நீலமேகமாக ஒரு தீப்பொறி திருமுகமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாப்புல, உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்கள் எதிர்வினையாற்றணும்னாக்கா ஒரு ஆப்போசிட் ஆறுமுகமாக, ஒரு எதிர்வினையாற்றம் ஏகாம்பரமாக, ஒரு கருத்து கந்தசாமியாக கருத்தை தூக்கி முன்னாடி வச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு ஏதோ ஒரு மாநில தலைவருங்கிற ஒரு மரியாதை இல்லை, ஏதோ நேர்மைங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டாரா, உடனே செந்திலுடைய காவலில் எடுத்து நேர்மை கருமை எருமை இதான் எங்களுடைய பரம்பரைக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எப்படிலாம் கலாய்க்கிறீங்க நீங்கள், ஒரு மனுஷன் கண்ணீர் விட்டு கதறாங்கிற கூட ஒரு கருணை இல்லாமல் சேச்சா 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 சே. இந்த பாருங்க பாஸ், இதே மாதிரி தான் எக்கச்சக்கமான கமெண்டுகள் பாஸ், இந்த மாதிரி இவர் கூட அந்த லாஜி வீடியோ வந்துச்சுன்னா உன் சுய உலகம் என்னென்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. அது என்ன லாஜி வீடியோ என்ன இது, எனக்கா நமக்கு வீடியோ அப்படின்னாலே லாஜி வீடியோன்னா ஒருவேளை கேட்டீராக சேச்சிச்சு அதுவாக இருக்காது, அது நிறைய இது பண்ணியாச்சு. ஒருவேளை இந்த கர்நாடகாவில் உள்ள பிஜேபி தலைவருடைய இந்த மல்லாக்கப்படுத்திக்கிட்டு அந்த வீடியோ அதுவும் இருக்காது, இது ஏதோ லாஜி வீடியோன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை லார்ஜ் வீடியோவாக இருக்குமோ, பெரிய வீடியோவாக இருக்குமா, ஏன் லாஜி வீடியோவா என்ன எதுன்னு தவிர தெரியல. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, யாருக்காவது அந்த லாஜி வீடியோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுச்சுனாக்கா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, மக்க அறியாத புள்ளியாவே நம்ம வளர்ந்துட்டோம். அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். கேடி ராகவன் வீடியோ வெளிவந்து இங்க இப்ப ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க, அது தவறுங்க, ரொம்ப தவறுங்க. என்னங்க இவங்க பர்சனல் டீட்டெயிலுக்குள்ளேயே போறீங்களே, ஒருத்தருடைய பர்சனலை போட்டு ரொம்ப நோண்டப்படாதுங்க, அது அவருடைய தனிப்பட்ட ஒரு வீடியோ, தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தானே, அதை போய் திரும்ப திரும்ப பொதுவெளியில் பேசிட்டு ரொம்ப தவறுங்க,
உண்மையாக கண்டிக்கிறேன். யூடியூப் விடோஸ் ஒருபோதும் அவனோட தனிப்பட்ட முறையில் அடிக்கப்பட்ட வீடியோ இது தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட வீடியோவை ஒருபோதும் நம்ம பொது வழியில் பேசுறது இல்லை. தயவு செஞ்சு அதை இனி இதுக்கு மேலேயாவது அதை பேசுறத விடுங்க. மனுஷன் என்னென்ன தான் அவருடைய வீடியோ விழுந்தப்போ உன்னுடைய யோகிதை என்னென்னு மக்களுக்கு தெரியும். என்னங்க நீங்கள் அவருடைய வீடியோ விழுந்ததுக்கு எங்கள் அண்ணா அண்ணாமலோட யோகியதை தெரிஞ்சு என்ன சம்மந்தம் உங்களுக்கு? அது அவருடைய வீடியோ, அப்படியே பேசினா கூட நீங்கள் அவரை பற்றி தானே பேசணும். எதுக்கு எங்கள் அண்ணாமலை அண்ணன் பற்றி பேச? ஓவோ அந்த வீடியோ வெளியிட்ட மதன் ரவிச்சந்திரன் அவரும் எங்கள் அண்ணன் அண்ணாமலையும் ஒரே இதில் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து பேசினது, அந்த அவரை கேட்டதாக எப்படி இவங்க பிளான் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிற ஆடியோலாம் வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அதை வச்சு ஓஹோ அப்படி வர்றீங்களா நீங்கள் அப்படி வர்றீங்க? இல்லை ஏங்க எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப யோக்கியங்க. எங்கள் அண்ணன் யோக்கியன். இப்போ யோக்கியனுக்கு இருக்குல்ல நவலன்னு கேட்குறீங்களா? அப்போ யோ யோக்கியனாக ஏங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய யோக்கியம் தெரியல. அதாவது அவர் கட்சிக்குள்ளே யாராவது நடிகைகள் வந்தால் கூட அவங்க சொந்த கட்சியில் உள்ள நடிகைகள் யாராவது, அதான் நம்ம குஷ்பி அக்கா அப்புறம் காயத்ரி ராமக்கள்லாம் கூட அந்த கட்சியில் தான் இருக்காங்க, நடிகைகள் தான் இருக்காங்க. ஆமாம், இப்போ அந்த மாதிரியான யாராவது வந்தால் கூட டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் போட்டு அண்ணன் அங்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க, இந்தக்கிட்ட உட்காந்து பாசுறவங்க பார்க்குறவங்களுக்கு எங்கள் அண்ணன் எவ்வளோ யோக்கியம் அப்படின்னு தெரியணுங்கிறது. நடிகைகள் வந்தால் கூட அப்படி தான் உட்காந்து பேசணும் அவரே சொல்லியிருக்காப்புல. ஏன்னா நடிகைகள் மீது எங்கள் அண்ணன் என்னவான பார்வை வச்சுருக்காருனாக்கா, நடிகைகள் அப்படிங்கிறவங்க ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மனநிலையில் எங்கள் அண்ணன் அண்ணாமலை இருந்திருக்காப்புல. பாருங்கள், சொந்த கட்சியில் உள்ள நடிகைகள் இருந்தால் கூட அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அழுக்கான மனநிலையில் எங்கள் அண்ணன் இருந்திருக்கா இல்லை, அது அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனையில் ஒரு பொது நீரோட்டத்தில் இருந்திருக்காப்புல. அப்படியாப்பட்ட ஒரு யோக்கியமானவங்க டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை போட்டு அங்கிட்ட உட்காந்து பேசணுன்னு எவன் நினச்சிக்கினீங்க? அப்படியாப்பட்ட ஒரு போய் சும்மா நோண்டிக்கிட்டு அடுத்த கமெண்ட்டுக்கு போகாமல் லென்த்தாக போகுது. பாருங்கள், கரெக்டான கேள்வி நம்மளே கேட்டிருக்காங்க. இந்த பிஜேபிக்காரவங்க என்ன தான் சுற்றி சுற்றி வந்து வாயில் வடை சுட்டாலும் நம்மளே கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிடுறாங்க. பெட்ரோல் விலை டீசல் விலை என்ன, அப்போ ஏன் நீ வாயை துறக்கலை, சிலிண்டர் விலைன்னு அதை தான் கேள்வி கேட்டிருக்காப்புல. மின்வெட்டு வரும் ஜென்ரேட்டர் வாங்கி வைங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சும்மா உதார் விட்டிங்களே, கேஸ் விலை ஏறும் விறகடுப்பு வாங்கினுங்கன்னு என்றைக்காவது சொன்னீங்களா நீங்கள்? இந்தா இன்றைக்கி 50 ரூபா ஏறி இருக்குது கேஸ் சிலிண்டர் விலை, ஏற்கனவே 1000 ரூபாய் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இதில் 50 ரூபா ஏறினா எப்படி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அது கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி வாங்குவாங்க சிலிண்டர் எப்படிப்பா வாங்குவாங்க? நீங்கள் இலவசமாக உஜ்வாலா திட்டம் அது இதுன்னு நீங்கள் தூக்கி கொடுத்தீங்களே, எத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் இந்த ஸ்டவ் அடுப்புகளை கேஸ் சிலிண்டர்களை கொடுத்து விட்டோம்னா நீங்கள் வந்து பெருமை பீத்துனீங்களே. அவங்களே இன்றைக்கி நம்ம அந்த ராட்டின்னு சொல்லுவாங்க, சாணியில் தட்டப்பட்ட ராட்டி இல்லை, அந்த ராட்டியை உடச்சி உடச்சி வச்சு தான் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பெருமை பேத்துறீங்க, ஐயோ நாங்கள் கேஸை கொடுத்துட்டோம் சிலிண்டரை கொடுத்துட்டோம், எப்பா பேர் வச்சு சரி சோறு வச்சியா யார் வைப்பா? இதை தாங்க கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு வாய் திறக்காத அண்ணாமலை இப்போ மட்டும் வந்து வாய் திறக்கிறாப்புலையே, அது ஏன் அப்படின்னு ஏனே பதில் இருக்கானே, இதுக்கு மட்டும் வாய் திறக்க மாட்டியே, சேஃபாக எஸ்கேப் ஆடுவேன். அடுத்த ஃபோட்டோ பாருங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று பகிர்ந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அண்ணன் வந்து நேர்மை அப்புறம் அந்த சுய ஏங்க சுயன்னு சொன்னாலே அங்கே தான் பண்ணிப்பீங்களா? அப்போ சில வீடியோக்கள் சுயனாக்கா அப்போ சுய ஒழுக்கம்ங்க, சுய ஒழுக்கம் அப்படிலாம் பார்த்து அண்ணன் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸ்லாம் போட்டுதா இல்லைங்களா? அதனால் பிஜேபியினுடைய சுய ஒழுக்கம் பற்றி பிஜேபி தலைவர்கள் என்னென்னவாக சுய ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த நேர்மை கருமை எருமை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில புகைப்படமாக ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. நிறைய தலைவர்கள் இருக்காங்க, கொச்ச கொச்சான் இருக்கு, ஒரு மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தா தான் ஒரு மாதிரி கிளிக்கும். நீங்களே பாருங்கள் அந்த போட்டோவை. அடுத்தது ஒரு மீம் ஒன்றுங்க. இந்த மீமை பார்த்தோடனே எனக்கு இதே கேள்வி எனக்கும் வருது. இப்போ பெட்ரோல் விலை டீசல் விலை சிலிண்டர் விலை எல்லாமே ஏறுது, இது ஏறுறது எல்லாமே இதுக்கு முட்டு கொடுக்க வராங்களே சங்கிங்க, அவங்க வீட்லேயும் அதே மாதிரி அதே ரூபா கொடுத்தானே பெட்ரோல் பண்ணணும், அதே ரூபா கொடுத்தா டீசல் பண்ணணும், அதே ரூபா கொடுத்து தான் கேஸ் சிலிண்டர் வாங்கணும். அப்போ நமக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கும்ல, அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு எப்படி தாண்டா இதுக்கு வந்து நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க? ஒருவேளை இந்த பெட்ரோல் டீசல்லாம் இல்லாமல் மாட்டு கோமியத்தில் ஓடுற வண்டி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா? அப்படி இல்லைனாக்கா இந்த விறகடுப்பு பழைய மாதிரி தற்சார்பு அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு விறகடுப்பு அப்புறம் ராட்டியில் எடுக்கிற விடுப்பு அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்களா? இல்லை டவுட்டாக இருக்கே, இப்போ வாங்கினா உங்களுக்கும் காசு செலவாகும், உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும்ல, அதையெல்லாம் எப்பட்றா பெண்ணை பேசாமல் இப்படி வந்து முட்டு கொடுக்குறீங்க? இந்த பதிவில் பாருங்கள், முதல் வரியும் கடைசி வரியும் நான் மென்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஏய் மூளை கெட்ட முதேவி அப்படின்னோடனே நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாதுனாக்கா, மூளை கெட்ட இல்லை மூளை கேட்ட, அதாவது எங்கள் அண்ணன் வந்து ஒரு 20,000 புத்தகம் 20,000 புத்தகத்துக்கு மேலே படித்தவர் இல்லைங்களா, அதனால் மூளை வந்து காது வழியாக பிதுங்கி வெளியில் தொங்கும், அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி அதிகம் அப்படிங்கிறதுனால மூளை கேட்ட மூளை கேட்குறாங்க எனக்கு மூளை பத்திரம் கொடுங்கன்னு சொல்லி. யார் மூதேவி? மூதேவினாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, அது திட்டுற வார்த்தை இல்லை. மூதேவினா மூன்று தேவிகள், அதாவது இந்த கல்வி செல்வம்
அப்புறம் இன்னொன்று எதை சொல்லுவாங்களே இந்த இதும்பாங்களே, அந்த மூன்று தேவிகளும் அவங்க வந்து அவங்களே என்ன பண்ணுறாங்க, நம்ம அண்ணாமலைகிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் மூளை கொடுப்ப தம்பி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அண்ணாமலை இந்த அளவுக்கு 24 புத்தகத்து மேலே படித்து அந்த அளவுக்கு மூளை வச்சிருக்காப்புல அப்படின்னு ஷார்ட்கட்டாக எப்படி பச்சை கிளிங்கிற வார்த்தையே இல்லாமல் இருக்காப்ல பாருங்க, ரொம்ப திறமசாலியாக இருக்காப்பிள்ளையா. கடைசி வரையை கவனிங்க, எரும மாட்டை யாரும் உரசி பார்க்க மாட்டாங்க. எங்க என்ன சொன்னாப்புள்ள யாரும் என்னை உரசி பார்க்க முடியாது அப்படின்னு அதான் சொல்கிறப்பல, எரும மாட்டை யாரும் உரசி பார்க்க மாட்டான் தப்பாக எடுத்துக்கூடாது. ஊரில் பொதுவாக எரும மாடுன்னு என்ன சொல்லுவாங்க, ஏண்டா எவ்வளவு திட்டினாலும் சொரணக்கிட்ட தெரியலையே எரும மாடு மாதிரி நிற்கிறேன்னு அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. இதை நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். அதாவது என்னன்னாக்கா, இப்போ எரும மாடு அப்படின்னாக்கா மற்ற மாடுகள் எரும மாடுகள் தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும், எவ்வளோ படித்தாலும் தாங்கும், எவ்வளோ படித்தாலும் தாங்கும்னாக்கா நீங்கள் வேறு எந்த தப்பாக மூத்திரசம் தொழில் விட்டு முக்கு முக்குன்னு முக்கிறாங்கன்னு எடுத்துக்கூடாது. இதாவது இது வந்து பல எலெக்ஷன்களை தாண்டி தான் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும், அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும். டிஎம்கேலாம் அப்படி தானே வந்துச்சு, அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி பாஜகவும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு இடத்த பிடிக்கணும், சேரில் உட்காரணும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக பசுமாடு மாதிரி டக்குனு கம்பை எடுத்தோன்னு ஓடிடக்கூடாது, சும்மா எருவு மாடு மாதிரி நின்றுன்னா அடிக்க அடிக்க அடி அடி அப்படி தான் அடிப்பாங்க, வாங்கி தான் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு ஓடாமல் ஒரு திறன் கொண்ட ஒரு திறமைசாலியாக எங்கள் அண்ணா அண்ணாமலை அவர்கள் அத்தனை அடையும் வாங்கி அந்த தடைகளை தகர்த்தெறிந்து ஒரு எருமை மாடாக சென்று அந்த 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 அரியணையில் ஏறி அமர்வார் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ அரியணையில் ஏறி அமர வேண்டும் என்றால் ஒருவன் எரும மாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காப்பிலக்கிய சிலம்பலந்து எடுத்து சொல்கிறாப்பிள்ளைங்க. இங்கே என்னென்ன நீங்கள் அப்போ எரும மாடு மாதிரி நம்ம அந்த அளவுக்கு தினமாக இருக்கணும்ண்ணே, நீங்கள் இருப்பீங்க நான் தெரியுண்ணே, ஆளை பார்த்தாலே தெரியுது இருப்பீங்கன்னு தெரியுது. அடுத்த வீடியோ பாருங்கள், அதுவும் அந்த பெங்களூர் ஹோட்டல் வீடியோ வெளியானா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு. என்ன பெங்களூர் ஹோட்டல் வீடியோ என்னவாக இருக்கும், எங்கள் அண்ணன் பெங்களூரில் ஒர்க் பண்ணாப்பிலாமா கர்நாடக சிங்கம், அங்கே ஹோட்டல் வீடியோ அப்படின்னாக்கா ஏதோ நட்சத்திர விடுதி வீடியோ அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்னு நமக்கு இந்த வீடியோ வீடியோனாலே கருமோ அந்த கேட்டிராம அது இதெல்லாம் நம்ம கண்ணு முடியாது வந்துட்டு போகுது, என்ன இலவா இருக்கும். இது சிசிடிவி ஃபுட்டேஜ்னு வேற சொல்கிறாங்க, இது வேற ஒன்றுமே சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க அப்பையும் ஒன்றும் சொல்லிடாதீங்க கருமதி, என்ன வீடியோன்னு வேற தெரியல. ஏப்பா யாருக்காவது அந்த வீடியோ என்ன எதுன்னு தெரிஞ்சதுன்னா விவரம் தெரிஞ்சுன்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னாக்கா வீடியோவே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் இன்பாக்ஸில் தட்டி விடுங்க. அது என்னென்ன கருமத்தை பா பாக்ஸ்ட்டு அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம். பாலியல் ஜல்ஜா கட்சியில் இருந்துட்டு சுய ஒழுக்கம் பற்றி பேசுகிற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மூணு எமோஜி போட்டிருக்காங்க ஏன்னு அப்படி அழுகுறது மாதிரி. அது என்னன்னாக்கா ஏப்பா, அதாவது அண்ணன் இருக்கிற கட்சி வேணால் அந்த மாதிரியான கட்சியாக இருக்கலாம், ஏன்னா போன சட்டமன்ற எலெக்ஷன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், கட்சிக்கு வேலை பாருங்கடா அப்படின்னு சொல்லி ரூம் போட்டு கொடுத்தாக்கா அந்த ரூமில் இவங்க வேறு சில பல வேலைகளை இல்லை கட்சி வேலைகள் வேறு மாதிரி ஏதோ அப்படியே கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்து இந்த விசாகா கமிட்டியை ஏதோ சொன்னாங்க, அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற கமிட்டி, அதுக்காக வேண்டியே சிடி ரவி அப்படிங்கிற ஒருத்தர் கர்நாடகாவில் வந்து இங்கே வந்து எல்லோரையும் கூப்பிட்டு கழிவுகளையும் ஊற்றிட்டு போனார் இங்கே உள்ள பிஜேபி லீடர்ஸ் எல்லாரையும் அப்படின்லாம் நாம் சொல்லலைங்க. இந்த மே மாச பத்திரிகை இருக்குல்ல அவங்களுக்கு சப்போட்டாக ஒரு பத்திரிகை இருக்குமில்ல, அந்த சப்போட்டாக தான் பத்திரிகை தான் சப்பி துப்பியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதை படித்தோம். ஒருவேளை அதில் எங்க அந்த கட்சி வேணால் அந்த மாதிரி இருக்கலாம், நிறைய வீடியோக்கள் ஆடியோக்கள் ராகவண்ணன் வேறு அப்பப்போ வந்துட்டு போகிறார், ஆனால் அதுக்காக எங்கள் அண்ணா அண்ணாமலையுமே அப்படியே இருப்பார். ஏங்க கட்சியில் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நல்லவனாக இருக்க மாட்டானா, அதனால் அந்த கட்சியில் அந்த இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களே எங்கள் அண்ணா அண்ணாமலையும் ஒருத்தர், நீங்கள் அந்த கட்சியில் உள்ள மற்றவங்க எல்லார் மாதிரியுமே இவர் இருப்பார்னு நினைக்கக்கூடாதுல்ல, அது ரொம்ப தவறான விஷயம் பாசு. என்னென்ன சுய ஒழுக்கம் நேர்மையான உத்தமர்கள் பாஜகவில் சேர மாட்டார்கள், ஓஹோ அப்போ என்ன சொல்ல வரீங்க இந்த கமெண்ட் மூலியமாக, அதாவது காவாளித்தனம் பண்ணுறவன் திருட்டுத்தனம் பண்ணுறவன் மொள்ளமாறுத்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ணுறவன் அவர் பொம்பளை விஷயத்தில் சிக்கினவங்க இந்த பாலியல் விஷயமான ஜல்ஜா விஷயமான அந்த மாதிரி விஷயம் இப்படியாக உள்ளவங்க அவங்கள தான் வந்து கட்சியில் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. ஓ அந்த வட சென்னையில் வந்து ஒருத்தன் பாஜகவில் ஒரு அட்வொகேட் விங்கில் இருந்த ஒருத்தவன் அவன் வந்து கூட பிறந்த தங்கச்சியவே அவங்களுக்கு அவங்களே சொல்கிறாங்க, அவங்க வந்து தான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் என்னை பாலியில் துன்புறுத்திட்டு இருக்காங்க அண்ணன் அப்படின்னு அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிற பெண்மணி, அவங்களே வந்து சொல்கிறாங்கனாக்கா அந்த கட்சியில் உள்ளவங்க எவ்வளவு மோசமாக இருப்பாங்க அவங்க, அப்படியெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியாக அப்போ அப்படின்னாக்கா அப்போ அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா, அப்படிலாம் கிடையாதுங்க. அதில் வந்து ஏதோ அந்த சேற்றில் முளைத்த ஒரு செந்தாமரையாக தமிழ்நாட்டில் முளைக்காதுங்கிறது வேறு விஷயம், ஆனால் சேற்றில் முளைக்கும்ல தமிழ்நாட்டில் முளைக்கினாலும் சேற்றில் முளைத்த ஒரு செந்தாமரையாக அண்ணாமலை அவர்கள் ஏன் இருக்கக்கூடாது, அவரையும் நீங்கள் அதே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஓகே சேஞ்ச் யூர் மைண்ட் செட்டை ப்ளீஸ். அடுத்தது ஒரு ஃபோட்டோ ஒன்று பகிர்ந்துருக்காங்க, ரெண்டு ஃபோட்டோவை கம்பைன் பண்ணி ஒரு ஃபோட்டோ. மொதல் ஃபோட்டோ ஒரு மாதிரி முழுக்கடினு ஷேவிங் பண்ணிட்டு இது ஒரு மாதிரி கமலஹாசன் மாதிரியான ஒரு ரியாக்ஷன், நல்ல ஒரு ரியாக்ஷனு. இப்போ பாவம் பட்டம் விடும் பொழுது அப்படியே வந்துட்டார் போல் இருக்குது, தோலில் விட அது
கிடக்குன்னு நினைக்கிறேன். அதே ஒரு மாதிரி அப்புறம் பக்கத்தில் உள்ளவர் வந்து அவருடைய அண்ணன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அவரை விட இவருடைய ரியாக்ஷன் ஒரு மாதிரி ஏதோ காலில் முள் குத்திருச்சு போலங்க, அந்த ரியாக்ஷன் கொடுக்க காலில் வந்து முள் குத்துறோன்னே ஆ அப்படிம்பம்ல அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனாக இருக்குது. இது ரெண்டு பேரும் ஆனால் போட்டி போட்டு ஒரு மாதிரி நல்ல ரியாக்ஷன்ஸாக இருக்குது. திரைப்படங்களில் நல்ல வாய்ப்புகள் இருக்கும், உங்களை முயற்சி பண்ணோம்னாக்கா நீங்களே இந்த ஃபோட்டோ பாருங்கள். பெங்களூரு விடியா மட்டும் வரட்டும், அடே என்னப்பா இது, பெங்களூரு விடியா வரட்டும், பெங்களூரு விடியா வரட்டும், பெங்களூரு என்னதான்ப்பா அந்த பெங்களூரு வீடியோ, என்னதான் அந்த பெங்களூர், ஆம்பளை எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கோம், பெங்களூரு வீடியோ பெங்களூரு வீடியோன்னு பெங்களூரு வீடியோவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். எப்பா என்னதான்ப்பா அந்த பெங்களூரு வீடியோ, யாருக்கிட்ட தான்ப்பா இருக்குது, தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணி தொலைங்கய்யா. நண்பர்களே, இந்த அட்மின் டாக்ஸ் முடிஞ்சிருச்சு, மீண்டும் அடுத்த பெங்களூரு வீடியோவில் இதைச்சி பாருங்கள். பெங்களூரு வீடியோ பெங்களூரு வீடியோன்னு பூரா அதே கமெண்ட் தான் படித்து படித்து நம்ம மண்டலில் இருந்துச்சு. மீண்டும் அடுத்த அட்மின் டாக்ஸில் சந்திப்போம் நண்பர்களே, நன்றி, நமக்கம்.